நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய இன்றைய போதனையை கேட்போம். உள் சம்பாஷனை நின்று விடுதலே முக்தி. இன்றைய அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் ஈரோட்டில் வசிக்கும் நீலா பிரியங்கா. 74,000 தீட்சை யஜ்யம் மற்றும் செயல்முறை வகுப்புகள் என் சைதன்ய நிலையை உயர்த்தி கொண்டே போகிறது. என் மீது எனக்கு அன்பும் ஏற்றுக்கொள்ளுதலும் நிகழ ஆரம்பித்துள்ளது. நான் என் உள் உலகின் மீது விழிப்போடு இருக்கும் போது என் உணர்ச்சிகள் அனைத்தும் குறைந்து நிசப்தம் நிலவுகிறது. மேலும் விழிப்பு நிலை என் அகந்தை மற்றும் கோட்பாடுகளை இல்லாமல் செய்துவிடுகிறது. உள் உரையாடல்கள் அறவே இல்லை. நிசப்தமும் ஆனந்தமும் நிலைத்து விட்டது. நிகழ்வுகள் மீதும் தனிநபர் மீதும் இருந்த கண்ணோட்டங்கள் தானாகவே மறைந்துவிட்டது. மாயையால் உருவாக்கி மற்றும் உயிர்ப்புடன் வைத்திருந்த பந்தங்கள் அனைத்தும் மறைந்தே விட்டது. இதன் விளைவாக என் உடல் லேசாகவும் தளர்வாகவும் இருக்கிறது. சில சமயங்களில் கனமில்லாதது போல் உணர்கிறேன். காரணமற்ற அன்பும் கருணையும் மட்டுமே இருக்கிறது. பூமி தாய் உயிர்ப்புள்ளவளாக காட்சியளிக்கிறாள். அதன் பிள்ளைகளான மரங்கள், பறவைகள், விலங்குகள் மற்றும் அனைத்தும் வித்தியாசமாக காட்சியளிக்கிறது. புகுந்த வீட்டில் புழுங்கிக் கொண்டிருந்த உறவுகள் அனைத்தும் இன்று அழகான மற்றும் சௌகரியமான உறவுகளாக மாறிவிட்டது. உடனுக்குடன் எழும் எடை போடும் குணம் இன்று மண்ணோடு மண்ணாகிவிட்டது. நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். ஒவ்வொருவரும் காலியான படகை போல்தான். அவர்களின் எதிர்வினை அனைத்திற்கும் காரணம் என் உள்நிலை மட்டுமே என்று. எனக்கு இப்பொழுது இருள் பயமில்லை. தற்போதெல்லாம் தெய்வத்துடன் ஆனந்தமாக பயணிக்கிறேன். என் வாழ்க்கை பயணம் உராய்வற்றதாக உள்ளது. ஏனெனில் என் வாழ்க்கை தேரை இறைவனே ஓட்டுவதால். மனக்காயங்கள், துயரம் மற்றும் முன் சுமந்து செல்வது அனைத்தும் போயே போய்விட்டது. இடைவிடாத அனுகிரகம் அளிக்கும் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு பல கோடி நன்றிகள்.